நான் திரு கருணன் உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது தொடர்ச்சியாக சில ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு திருமதி வி கே சசிகலா அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு டி விஜயநகரன் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பல முறை வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை அவருடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இனி என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் எதுவுமே நடக்கல முழுக்க எடப்பாடி பண்ணாம கட்சியை தன் கட்டுக்காட்டுக்குள்ள வச்சு ஒரு எலக்ஷனையும் சந்திச்சு முடிச்சிட்டார் இப்ப மீண்டும் மீண்டும் தொழில முடிஞ்சாலும் மூணு விழுக்காடு தான் வித்தியாசம் சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இதை விட முதமான தோழியா நடந்திருக்கு ஜெயலலிதா இருக்கும் போது இதை விட மொசமான தோல்வி எல்லாம் அதிமுக சந்திச்சிருக்குது ஒப்பீட்ட அளவுல அத விட கம்பேரிட்டிவ்லி ஓகே தான் எனவே நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது தோல்வி தான் எப்படி இருந்தாலும் ஸோ இப்போ திருப்பி போய் இன்றைக்கி அந்த நினைவிடத்திலிருந்து தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியிருப்பதாக எடுத்துக்கலாமா தன்னுடைய மனதில் இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுங்கிறாரு எதை குறிப்பிட்டதா நாங்கள் புரிஞ்சுக்கிறது எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த மெரினா கடற்கரையில் அம்மாவினுடைய கோவிலாக கருதப்படுகிற அந்த சமாதியில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சமாதே அதே போல் அண்ணாவின் சமாதே எல்லாம் மொட்டமாக இருக்குது அந்த மூன்று தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் கூடியதை தான் பார்த்தேன் நான் லட்சக்கணக்கான துறையின் கண்ணில் நான் அம்மா சின்னம்மாவோட நான் போயிருந்தேன் நான் பார்க்குறம்போது வெற்றி பயணத்தினுடைய முதற்படி அப்படி தான் நம்ம நினைக்க முடியும் யாரையும் அழைக்கலை சார் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் என்னையும் கூட அழைக்கிறேன் நானும் தானே தான் வந்தேன் நான் சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு இப்போவும் வந்து அந்த கொரோனா கட்டுப்பாட்டு இன்னும் வந்து முழுமையாக வந்து எங்களுக்கு அரசு முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல இந்த திமுக அரசு பாதுகாப்பும் கொடுக்கல அப்படியும் கூட பாருங்கள் எங்களுடைய கார்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படி இருந்து நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்தாலும் மக்கள் எல்லாம் சின்னம்மா இங்கே தானே வருவாங்க இந்த இடத்துக்கு தானே வருவாங்க அப்படின்னு ஒட்டு மொத்த வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மெரினா நோக்கி எங்கள் பயணம் பண்ண மிகப்பெரிய பிரமாண்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல சின்னம்மா அவங்க கண்கலங்கி பேசுனாங்க அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இந்த கழகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தது இதே மாதிரி எடப்பாடி போன்று ஓபிஎஸ் போன்று இதை மூத்த நிர்வாகிகள் போன்று அன்று இருந்த மூத்த நிர்வாகிகள் எத்தனை குழப்பங்கள் ஏற்படுத்துனாங்க அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் அவையெல்லாம் தாங்கி வந்தவங்க தான் அந்த விஷயங்கள் எல்லாம் போய் அந்த அம்மாவை இடத்துலையும் எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனத்தில் தலைவர் எம்ஜிஆர் இடத்துலையும் முறையிட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்குங்க கட்சியை நான் அதை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சபத தான் வெளியே வந்திருக்கிறாங்க தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி கிளம்பியிருக்கிறது நாளைக்கும் மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்கும் நாளைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நினைவு இல்லமான டி நகர் இல்லத்துக்கும் போகிறாங்க அதே போல் எம்ஜிஆருடைய இன்னொரு இல்லமான ராமபுரம் தோட்டத்துக்கும் போகிறாங்க இன்னும் தொண்டர்கள் வந்தவண்ணும் இருக்கிறாங்க எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் அதிமுக தொண்டர்களை மீட்டவும் கட்சியை மீட்டவும் எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர செயலாளர் சின்னம்மா அவர்கள் பயணத்தை தொடங்கிவிட்டார் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் பேசுறவங்க இப்ப பேசல சார்

ஏப்பா நம்மளுடைய பொது எதிரiar திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழகத்தில் ஜாதி கலவர ஏற்படும் மத ஏற்படும் ரபடிசன் தலை தூக்கும் ஆகவே நம்மளுடைய பொது எதிரியார் திமுகவே நம்மளுடைய பிரச்சனை எத்தனையுமே முடிச்சுக்கிறோம் நம்ம பேசி இல்ல ஆதிமுக கொண்டு இருந்து தேர்தலை சந்திப்போம்னு சொன்னாங்க வாக்கு சொன்னாங்க யாரும் ஓட்டு போடல இல்ல ஒரு விஷயம் வெளியில இருந்து

சின்னமா வழி இவர்கள் நடக்கணும் அப்பதான் நாங்க வாக்களிப்போம் யாருக்கு போச்சு யாருக்கு போச்சுன்னா நான் ஒரு விஷயம் இந்த ஓட்டளிப்பு அவருடைய சுதந்திரம் ஆனால் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கும் போது இப்ப பாருங்க சார் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே வந்து இவர்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க காரணம் என்ன தலைமை சரியில்லை தலைமை சரியில்லை இதுதான் சார் வந்து பேசுவோம் நிறைவு கருத்து தெரிவிக்கிறேன் சார் இப்ப இந்த தேர்தல் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்து நடத்தினா எடப்பாடி அனுமதிச்சா நடத்தினான்னு நீங்கள் சொன்னீங்க நல்ல ஒரு மனச நல்ல மனசோடு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு எடப்பாடி சம்மதிக்கல மாட்டார் ஏன்னா அனைத்திந்திய இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ நீ தீர்மானிக்கிறது கிடையாது அதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவு ஆகவே பொது தேர்தல் கட்சி தேர்தல்கள் நடத்துகிறாங்க நடத்தாமல் போகிறாங்க அப்பாற்பட்ட விஷயம் தொண்டர்கள் அனைவருமே ஒட்டுமொத்த தொண்டர்கள் அனைவருமே சின்னம்மா பக்கம் நிற்கிறாங்க கண்டிப்பா அதிமுக எங்க பக்கம் இருக்கு இவர்கள் பாஜக உடைய பி டிம் தான் அதுல சொல்ல வரேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியிடம் கேட்டால் எடப்பாடி ஓபிஎஸ் பி எஸ் யாருன்னா பாஜக அடிமைகள் என்று சத்தியம் பண்ணி சொல்லும் அப்படிப்பட்ட இந்த அடிமைகள் கட்சி எப்படி வலுப்படுத்த முடியும் முடியவே முடியாது அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு தகுதியான தலைமை தேவைப்படுகிறது அது கம்பீரமான தலைமை தேவைப்படுகிறது தேர்தல் விகுங்களை பக்காவா தீர்மானிக்க அது சின்னமா அவர்களால் மட்டுமே முடியும் இவர்களால் அது இயலாது 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 சரி தேங்க்யூ டைம் ஒரே ஒரு செகண்ட் நிறைவு கழுத்து ஒரே ஒரு செகண்ட் சொல்லுங்க சார் அதாவது இவங்க வந்து அடிமை அடிமைன்றாங்கல்ல அமித்ஷா அவர்களே கூறினாராம் இது எனக்கு தெரியாது அதாவது நீங்க வந்து டிடி விஜய் கூட்டணி வச்சுக்கோங்க எடப்பாடி வந்து முடியாதுன்னாரு வேல் யாத்திரை தடுத்தாரு ஆதாரமே இல்லாதது